வணக்கம் டாக்டர் மைத்லி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பொட்டுக்கடலை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலையை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பொறி கடலை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பொட்டுக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய புரதம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பொட்டுக்கடலை சாப்பிட கொடுக்கும்போது இதில் இருக்க அந்த புரத ஊட்டச்சத்து அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களோட தசை வளர்ச்சி மட்டும் கிடையாது, திசுக்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து இந்த புரோட்டீன் அப்படின்ற புரத ஊட்டச்சத்து. ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 19-20 கிராம் வரைக்கும் புரத ஊட்டச்சத்து இருக்குது. இந்த புரதம் அப்படின்றது தசைகளை மட்டும் வலிமையடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, எலும்புகளையும் நல்லா வலிமையடைய செய்யும். உங்கள் வீட்டு குழந்தைகள் பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு இந்த பொட்டுக்கடலையை போட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அப்படி இல்லைனா வேர்க்கடலையோ வெள்ளம் சேர்க்கப்பட்ட கடலை மிட்டாய் வருது இல்லையா, அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலையோட இனிப்பு சேர்க்கப்பட்ட உடச்ச கடலை உருண்டைன்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். இது மாதிரியான ஆரோக்கியமான சிற்றுண்டியை அவங்க அன்றாட உணவில் சேர்க்கலாம். இந்த பொட்டுக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரக்கூடிய குழந்தைகளுக்கு இதில் இருக்கக்கூடிய செலீனியம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான வைரஸ் தொற்று பாதிப்பு எதிர்த்து போராடும். இதனால உங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய ஒரு சில நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, இந்த செலீனியம் அப்படின்ற ஊட்டச்சத்து புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த உடச்ச கடலையை தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியவே தடுக்கக்கூடிய தன்மை இந்த பொட்டுக்கடலையில் அதிக அளவில் இருக்கு. எப்படின்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும். இதனால எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாம தடுக்க முடியும். கூடவே இந்த பொட்டுக்கடலையில் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து, கூடவே தாமிர ஊட்டச்சத்து, இது ரெண்டுமே நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹை பிபி இருக்குது, அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா இந்த பொட்டுக்கடலையை ஒரு கைப்பிடி அளவு தொடர்ந்து தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இயற்கையான முறையில் நார்மலுக்கு வந்துடும், அதாவது உங்கள் பிபி நார்மல் ஆகிடும். பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட வியாதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த பொட்டுக்கடலை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாகவும் இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். கூடவே இந்த பொட்டுக்கடலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காப்பர், மேங்கனீஸ் இதோட ஃபோலேட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும், இதயம் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். இதயம் சம்மந்தப்பட்ட அத்திரோஸ்கிளரோசிஸ் மாதிரியான வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பொட்டுக்கடலை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அதே மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். உங்கள் வீட்டில் யாருக்காவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பொட்டுக்கடலையை அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கலாம். அதே மாதிரி செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும். யாருக்காவது அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் மதிய உணவில் உடச்ச கடலை துவையல் மாதிரி சமைத்து சாப்பிடலாம். இந்த பொட்டுக்கடலையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது அஜீரணம் மாதிரியான பிரச்சனை சரியாகிறதோட மட்டும் கிடையாது, உங்கள் குடல் பகுதியோட இயக்கத்தை இது சீராக வைக்கும், குடலை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும், தூய்மை அடைய செய்யும். கூடவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை துவையல் மாதிரி சமைத்து உங்கள் மதிய உணவில் சேர்க்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது. இந்த பொட்டுக்கடலை துவையலை நீங்கள் குழம்பு சாதம் ஏதாவது சாப்பிட்றீங்க இல்லை ரசம் சாப்பிட்றீங்கன்னா இந்த துவையல் வைத்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கக்கூடிய முக்கியமான சிற்றுண்டியில் பொட்டுக்கடலே ஒன்று. இந்த பொட்டுக்கடலை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புரதம் ஊட்டச்சத்து கூடவே நார் சத்து இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கிறதால என்ன செய்யும்னா பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். இப்போ நீங்கள் தேவையில்லாத ஏதோ ஒரு பசி எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தேவையில்லாத பசி எடுக்காது, இதனால் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும், தேவையில்லாத ஏதோ ஒரு பிஸ்கெட்டு சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ணும். இதனால் உடல் பருமனாக இருந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அன்றாட உணவில் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைக்கும், உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கக்கூடிய முக்கியமான சிற்றுண்டியில் பொட்டுக்கடலையும் ஒன்று. அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் சருமம் சம்மந்தப்பட்ட ஒரு சில வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். சருமத்தில் படை இருக்குது, தேமல் இருக்குது, அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த பொட்டுக்கடலையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது
அந்த சரும வியாதியிலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் இந்த பொட்டுக்கடலை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட மட்டும் கிடையாது, உங்கள் சருமமே நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்பவே அழகாயிடும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஷைனியாக தென்படும் பொட்டுக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு. அதே மாதிரி தலைமுடி உதிர்வை கம்மி பண்ணும், ரொம்ப முக்கியமாக இளநரை ஏற்படாமல் தடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் இளநரை ஏற்பட்டுரும் இல்லையா, இந்த கிரே ஹேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது தள்ளி போடும், தாமதப்படுத்தும். இதனால் தலைமுடி உதிர்வும் கம்மி பண்ண முடியும். உங்கள் முடியே பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக சாஃப்டாக தென்படும். பொட்டுக்கடலை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டுக்கடலை ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.